ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் வெள்ளம் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதை விட பல மடங்கு இப்போ கேரளாவில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு உதவிட்டாங்க, நாம் என்ன பண்ண போகிறோம்? ஹாய் நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரே கதையை மட்டும் ஸ்க்ரீன் பிளே மட்டும் மாற்றிட்டு நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்குறோன்னு வைங்களேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம யோசிக்கும் போது இது அது இல்லை அப்படின்னு சில கதை தோணும். அப்படி நமக்கு தோண படங்கள் என்னலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அந்த கதை என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அப்பா ஹீரோ இருப்பார், அவரை வந்து ஒரு வில்லன் கொண்டுருவார். 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த அப்பா ஹீரோட பையன் ஹீரோவாக வருவார். அவர் வந்து அந்த வயசான வில்லனை கொள்வார். அப்படி என்ன கதைலாம் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு கழி கழி ஊற்ற போகிறாங்க, சரி ஓகே சொல்லி விடுவோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 ரிலீஸ் ஆன மூன்று முகம். இந்த படத்தோட ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அந்த ஒரு டயலாக் சொன்னோன்னே எல்லாருக்குமே ஏன் வந்துடும், தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம் தான் தீப்பிடிக்கும், ஆனால் அந்த அலெக்ஸ் பண்ணி எனக்கு எந்த பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் வந்து மாசாக பேசியிருப்பார். அந்த படத்தில் வில்லனாக யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரை வந்து அலெக்ஸ் பண்ணின கேரக்டரை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அலெக்ஸ் பண்ணினுக்கு ஒரு ரெண்டு பையன் வருவாங்க, அவங்க வந்து அந்த வயசான கேரக்டர் எப்படி கொள்றாங்க அப்படின்றது தான் அதோட கதையாக இருக்கும். அடுத்ததான் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 ரிலீஸ் ஆன அபூர்வ சகோதரர்கள். இந்த படத்தில் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு கமல் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் மாதிரி ஒரு கமல் பண்ணியிருப்பார். இதுவும் கதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்கும். அப்பா கமலை வந்து ஒரு வில்லன் கொண்டுருவார், அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் வந்து எப்படி சேர்ந்து கொள்கிறாங்க அப்படின்றது தான் அதோட கதையாக இருக்கும். அடுத்ததான் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 தலா அஜித் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆன சிட்டிசன். இந்த படம் வந்து தல கரியர்லயே ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாறுதலாக இருக்கும். அது என்ன அப்படின்னா அதில் வந்து அப்பா ஹீரோவை தான் கொள்ளுவாங்க, இதில் வந்து அந்த ஊரே கொண்டுருவாங்க. அதில் வந்து அப்பா ஹீரோ ஒரு ஆளாக இருப்பார், அதுக்கப்புறம் பையன் ஹீரோ வந்து மறுபடியும் கொள்ளுவார். இதுதான் இதோட கதை. அடுத்ததான் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டிஆர் ஹீரோ நடிச்ச சிலம்பாட்டம். இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு போன ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கதை தான். தமிழ் அப்படின்னு ஒரு கேரக்டரில் எஸ்டிஆர் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு வில்லன் கொண்டுருவார், மறுபடியும் அவருக்கு வயசாயிரும், பையன் வந்து மறுபடியும் அவரை கொள்ளுறது தான் இதோட கதையாக இருக்கும். ஸோ இப்போ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே இந்த மாதிரி கதை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன வில்லு. இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பான ஒரு கேட்டகரியில் தான் வருது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்களா அதுவும் போது தான் அடிக்குது, அதே கதை தான் வருது. அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அது என்னன்னா மறுபடி பாகுபலி வந்தது. 2015 ரிலீஸ் ஆன பாகுபலி கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் இதோட கதை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இதுவும் அதே கதை தான். அடுத்து வந்து 2015 ரிலீஸ் ஆன மாஸ், இந்த படத்தோட கதையும் அதே தான். அடுத்து ஃபைனலாக என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லும் போது தான் கழிவு கழி ஊற்றுவாங்க, சரி சொல்லுவோம் கொஞ்சம் கோவப்படாத கேளுங்க. 2017 தளபதி நடித்து ரிலீஸ் ஆனால் மெர்சல், இந்த படத்தோட கதையும் அதே கதை தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் படம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக்பஸ்டரான ஒரு படம், அதனால் இதுவும் அந்த வகையில் வருது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன படத்தை தவிர வேறு ஏதாவது படம் வந்து இதே கதையில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய படம் இன்னும் மலிஜாமல் லிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காமல் நெட்டி ஃபாரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சினிமா நியூஸில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்டி ஃபாரியோட வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நெட் டிவி ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Like, share and subscribe to Net TV for you.